செம்டி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 64 அமைச்சு 633 குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணிக்கொளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. அமைச்சர் என்று இரண்டு குரட்பாக்களிலே சொல்லி வந்தார். இப்பொழுது முதல் அமைச்சர், முதன்மை அமைச்சர், இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் இவர்களுக்கான குரட்பாவாக இது நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் யார் யாரை தம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும், யார் யாரை சேர்த்து கொள்ளக்கூடாது, இணைத்து கொள்ளக்கூடாது, யார் யாரை பாதுகாக்க வேண்டும், யார் யாரை பாதுகாக்கக்கூடாது என்கின்ற ஒரு அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையை திருவள்ளுவர் சொல்கின்றார் முதலமைச்சருக்கும் முதன்மை பிரதம மந்திரிக்கும். ஏனென்றால் நாட்டினுடைய பாதுகாப்பை இது உறுதி செய்கிறது, ஒரு மாநிலத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அதற்கான ஒரு வழியைத்தான் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன என்றால், பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. ஒரு முதலமைச்சர் அல்லது பிரதம மந்திரி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாட்டிலே சிலர் இருக்கிறார்கள் அரசுக்கு எதிராகவே செயல்படுவார்கள், அவர்களை உடைக்க வேண்டும், அந்த அணியை உடைக்க வேண்டும், பிரிக்க வேண்டும். அதில் இருக்கின்றவர்களையெல்லாம் அந்த அணியிலிருந்து சேரா அவர்களை பிரிக்க வேண்டும். அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அப்பொழுதுதான் அந்த நாட்டிற்கு பாதுகாப்பு, இல்லை என்றால் அழிவு ஏற்படும். வேண்டாத வேலைகளை செய்கின்றவர்களுக்கு அந்த ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு பிரிவு இருக்கிறது என்றால், அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால், அதில் உள்ளவர்களை பிரிக்க வேண்டும், அதனுடைய வலிமையை குறைக்க வேண்டும். அதுதான் பிரித்தல். அந்த பணியை முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ செய்ய வேண்டும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும், சில பிரிவினர் இருக்கிறார்கள் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பார்கள், அரசாங்கத்துக்கு எந்த திட்டங்கள் செய்தாலும் அதை ஆதரித்து பேசி அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு உதவி செய்வார்கள். அவர்களையெல்லாம் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ அவர்களை காப்பாற்றி அரவணைத்து தம் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரமும் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் வளர்வதற்கு, அவர்களுடைய கட்சி அல்லது அவர்களுடைய அமைப்பு சிறப்பாக செயல்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டினுடைய பாதுகாப்பு, அந்த அரசுக்கு அது பாதுகாப்பு, அந்த மாநிலத்திற்கு அது பாதுகாப்பு. அடுத்து பிரிந்தார் பொறுத்தலும், சிலர் இவரிடத்திலே ஏற்கனவே மிகச்சிறப்பாக பணியாற்றி போற்றி பாராட்டி இவருடனே இருந்திருப்பார்கள், முதலமைச்சரிடத்திலே அல்லது பிரதம மந்திரியிடத்திலே. இப்பொழுது விலகிவிட்டிருப்பார்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் விலகிவிட்டிருக்கார்கள். ஆனால் அவர்களை என்ன செய்ய வேண்டும், பொறுத்து கொண்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் விலகிவிட்டார்கள், அவர்கள் செய்த பிழையோ அல்லது நாம் செய்த பிழையோ அதை மறந்துவிட்டு அவர்களை மீண்டும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்று இணைத்து கொள்ள வேண்டும். இப்படி மூன்று விதமான செயல்பாடுகள் முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் திருவள்ளுவர் சொல்கின்றார். சில பேரை பிரிக்க வேண்டும், பிரிக்க வேண்டியவர்களே ஒரு அமைப்புடையவர் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அரசாங்கத்துக்கு என்றால் அந்த அமைப்பை உடைக்க வேண்டும், பிரிக்க வேண்டும், அது ஒரு பணி. சிலரை பிரிக்கக்கூடாது, தம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும். அடுத்து சிலர் இருப்பார்கள் பெரிய அறிஞர்கள், அவர்களை எந்த நேரம் இணைத்து கொள்ள வேண்டும். சிலர் பிரிந்து சென்றிருந்தால் கூட அவர்களை மீண்டும் நம்மோடு இணைத்து கொண்டு அதை நடந்ததையெல்லாம் மறந்து மன்னித்து பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மூன்று விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட செயல்பாடு உடையவர்களை அவர்களால் தான், அப்படிப்பட்ட செயல்பாடு இருந்தால்தான் நாட்டிற்கு பாதுகாப்பு என்பதை இந்த குரட்பா வலியுறுத்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.